மேற்கு வங்கத்தில் நாரதா ஊழல் வழக்குகள் தொடர்பாக அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பணம் பெற்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்த மேற்குவங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கார் சமீபத்தில் அனுமதி வழங்கினார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பேஹத் ரஹீம் மற்றும் சுப்ரதா முகர்ஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதன் மித்ரா, முன்னாள் மேயர் சோவன் சாட்டர்ஜி ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதை கேட்டு கோபமுற்ற மம்தா பானர்ஜி, சபாநாயகர் அல்லது மாநில அரசு அனுமதியின்றி கைது செய்யக்கூடாது என தெரிவித்ததுடன் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்ட அக்கட்சியின் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் சிபிஐ அலுவலகம் மீது கல்வீச்சில் ஈடுபட்டனர். அதனால் அங்கு மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சிபிஐ அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகள் பதற்றமாக காணப்படுகிறது. இதனிடையே மேற்குவங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக இருப்பதாகவும், அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகளையும் சட்டம் ஒழுங்கையும் மம்தா பானர்ஜி கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தை நெருங்கும் தாக்தே உச்ச உயர் தீவிர புயலாக உருவெடுத்துள்ளது. லட்சத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் தீவிரமடைந்து தாக்தே புயலாகவும் அதனைத் தொடர்ந்து அதிதீவிர புயலாகவும் கடந்த 2 நாட்களில் வலுப்பெற்றது. தொடர்ந்து இன்று உயர் உச்ச தீவிர புயலாக மாறி வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மும்பைக்கு தென்மேற்கில் 160 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு குஜராத்திலிருந்து 290 கிலோமீட்டர் தூரத்திலும் புயல் மையம் கொண்டுள்ளது. இது இன்று மாலை குஜராத்தை நெருங்குவதுடன் இரவில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 155 கிலோமீட்டர் முதல் 185 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் வாய்ப்பு உள்ளது. இதனால் குஜராத் மற்றும் டையூ கடற்கரை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் உள்ளது. தாக்தே புயலால் மும்பையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதுடன் முழங்கால் அளவிற்கு நீரில் மக்கள் நடந்து செல்கின்றனர். சுரங்கப்பாதைகளையும் மழைநீர் ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள பவுடர் வடிவிலான 2DG மருந்தை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கும் ஹர்ஷ்வர்தனும் அறிமுகப்படுத்தி வைத்தனர். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ இன்மாஸ் எனும் ஆய்வகம் மூலமாக மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இன்மாஸ் எனப்படும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்ஸ் நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் ஆய்வகத்துடன் இணைந்து டியாக்சி டி குல்கோஸ் என்ற மருந்தை உருவாக்கியுள்ளது. இந்த மருந்தினை டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தனும் அறிமுகப்படுத்தி வைத்தனர். 2DG என சுருக்கமாக அழைக்கப்படும் இம்மருந்தை கொரோனா நோயாளிகளுக்கு துணை சிகிச்சை மருந்தாக அவசர கால பயன்பாட்டிற்கு வழங்க இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்ககம் அண்மையில் ஒப்புதல் அளித்தது. பொதுவான மூலக்கூறு மற்றும் குளுக்கோஸின் அடிப்படை அம்சங்களை கொண்டுள்ளதால் இதை இந்தியாவில் உற்பத்தி செய்வது எளிது என்றும், பவுடர் வடிவில் கிடைக்கும் இந்த 2DG மருந்தை தண்ணீரில் கரைத்து அப்படியே குடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தானது வைரஸ் தாக்கிய செல்களை தேடிப்பிடித்து குடியேறி அதனை மேலும் வளரவிடாமல் தடுப்பது சிறப்பம்சம். இந்த 2DG மருந்து கொரோனா நோயாளிகளை விரைவாக மீட்டெடுக்க உதவுவதையும் ஆக்ஸிஜன் தேவையை குறைப்பதையும் பரிசோதனை முடிவுகள் காட்டியுள்ளன. கொரோனா உயிரிழப்புகள் அதிகரித்துள்ள நிலையில்
பாதுகாப்புத்துறை தயாரித்துள்ள இந்த 2DG மருந்து மக்களின் உயிர்காக்கும் சஞ்சீவனியாக விளங்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் சிறையில் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு ஜாமீன் தரக்கூடாது என்றும் வழக்கு விசாரணையை கேரளாவிற்கு மாற்றும் முயற்சியை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்றும் மறைந்த பென்னிக்ஸின் சகோதரி பெர்சி கோரிக்கை விடுத்துள்ளார். அவரோடு செய்தியாளர் சிவமணி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இதுவரை எங்களுக்கு வந்து நாங்கள் நீதித்துறை மேலே முழுமையாகவே நம்பிக்கை வச்சுருக்கோம், இன்னும் நம்பிக்கையாக தான் இருக்கோம். எங்களுக்கு ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பேர் இதுவும் முடிஞ்சிச்சு, ட்ரையல் அவங்க ரெண்டு பேர் விசாரணை முடிஞ்சிச்சு, நீ ஜூன் 3rd வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா இதுக்கு இடையில என்னென்னா குற்றவாளி ஸ்ரீதர் ரகுணேஷ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெயில் கிடைக்கக்கூடாது. இப்போ பெயில் கிடைச்சதுன்னா அவங்கவுங்க பணபலத்தாலையும் அவங்க வெளியே வந்துட்டாங்களே கண்டிப்பாக சாட்சிங்களை கலைக்க ட்ரை பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு பெயில் கிடைக்கக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து பதில் சொல்லுங்க சொல்லி கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். இதுவரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணணும், இவங்க வெளியே வந்துடக்கூடாது. உலக கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு சீக்கிரம் விரைவாக கிடைக்கணும், ட்ரையல் கூட வேக வேகமாக நடத்தி முடித்து எந்த தடங்களும் வராமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல் எங்களுக்கு சீக்கிரத்தில் நீதி கிடைக்க ஒரு 6 முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 6 ஒரு எங்களுக்கான நீதி கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இதுவே 1 முடிஞ்சிச்சு. அப்புறம் தமிழக அரசுக்கு எங்களோட இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா கேரளாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க, அது வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசுலேருந்து எங்களுக்காக அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அங்கே கேரளாவுக்கு போயிட்டால் சாட்சி இங்கேருந்து அங்கே போகிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். முழு ஊரடங்கு காரணமாக கோயில்கள் மற்றும் மண்டபங்கள் மூடப்பட்டுள்ளதால் கடலூரில் கோயில் வாசலில் திருமணங்கள் நடைபெற்றன. கடலூர் அருகே உள்ளது திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில். முகூர்த்த நாட்களில் இங்கு 300 திருமணங்கள் வரை நடைபெறுவது வழக்கம். கடலூர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளில் இருப்பவர்களும் இந்த கோயிலுக்கு வருவார்கள் என்பதால் எப்போதும் கூட்டம் அதிகரித்தே காணப்படும். தற்போது முழு ஊரடங்கு என்பதால் கோயில் மூடப்பட்டுள்ளது. அதனால் இன்று முகூர்த்த தினம் என்ற காரணத்தினால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட திருமணங்கள் அனைத்தும் கோயில் வாசலில் நடந்தன. சுமார் 30 திருமணங்கள் நடந்த நிலையில் 500 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். இதனால் தனிமனித இடைவெளி காற்றில் பறக்க விடப்பட்டு கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக தமிழகத்தில் இன்று முதல் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிக்க இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலங்களில் இருந்து வருவோருக்கு இ பாஸ் முறையும் மாவட்டங்களுக்கு இடையேயும் மாவட்டத்திற்கு உள்ளேயும் பயணிக்க இ பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விதி இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் சாலைகளில் செல்லும் வாகனங்களை நிறுத்தி அவர்கள் இ பதிவு செய்துள்ளனரா என காவல்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் நெல்லை மாவட்ட எல்லையான கங்கை குண்டான் சோதனை சாவடியில் வாகன தணிக்கை பணியில் காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாலானோர் இ பதிவு செய்து வாகனங்களில் வருகின்றனர். இ பதிவு செய்யாத ஒரு சில வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அங்கேயே பதிவு செய்ய சொல்கின்றனர். இ பதிவு செய்ததற்கான பிரிண்ட் அவுட் அல்லது செல்போனில் அதற்கான அனுமதி எண்ணை காண்பித்துவிட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட எல்லையான மல்லூரில் வாகனங்களை நிறுத்தி காவலர்கள் சோதனை செய்கின்றனர். இ பதிவிற்கான அனுமதி எண்ணை செல்போனில் காட்டினாலே வாகனங்களை காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். கோவை மாவட்ட எல்லையான காரணம்பேட்டை பகுதியில் வாகனங்களில் செல்வோர் இ பதிவு செய்துள்ளனரா என்பதை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். இ பதிவு செய்யாத வாகன ஓட்டிகளை எச்சரித்து காவல்துறையினர் அங்கேயே பதிவு செய்யும்படி அறிவுறுத்தினர். இதேபோல் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதியான கடலூருக்கு இ பதிவு இல்லாமல் வரும் வாகனங்களை பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர்.
இதேபோல் மாவட்டத்தில் உள்ள 5 எல்லைப் பகுதிகளில் காவலர்கள் தீவிர வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பயணம் செய்வதற்காக ஒரே நேரத்தில் ஏராளமானோர் இ-பதிவு இணையதளத்தில் லாகின் செய்ததால் அது முடங்கியது. அதனை சரிசெய்யும் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன. கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் செல்வோர் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தனிமனித இடைவெளியையும் கடைபிடியுங்கள். கொரோனாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.